Assalamualaikum, welcome to Jazzjahan video. Neki nama paaka pora recipe paneer butter masala restaurant style veetlaye simple adhe nerathla taste ah eppadi seiyalan paakalam vaanga video ku pogalam. Stove on panikiralanga oru kadaiyila 2 spoon oil vittu oil soodanadum 1 spoon jeeragam seithukiralam nalla jeeragam poriyattum porinjadum ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பூண்டு ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு பெரிய பல்லாரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் இதில் சேர்த்துக்கலாம் பல்லாரி நல்லா குக் ஆகிற வரைக்கும் மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளியும் நாம் அரைக்க போகிறதில்லை இதிலையே லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணி ரெடி பண்ண போகிறோம் ரெண்டு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் 1/2 ஸ்பூன் காஷ்மீரி வத்தப்பொடி சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சு இன்னொரு 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம் ஆதியாக கொஞ்சம் குக் ஆகிடுச்சு இன்னும் கூட நல்லா குக் ஆகணும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இன்னொரு 5-10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் அப்படின்னா தான் நமக்கு கிரேவி கிடைக்கும் நல்லா குக் ஆகிடுச்சு 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் நல்லா மேஷ் ஆயிடுச்சு ஒரு 2 ஸ்பூன் கசகசா ஒரு 10 கேஷ்யூ சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கெச்சப் சேர்த்துருக்கேன் ஸ்வீட் டேஸ்ட்டுக்காக இப்போ அரைச்சி வச்சிருக்கிற முந்திரி கசகசா கலவையை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதி வரட்டும் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன் இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ பன்னீரை இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி கையில் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக 1 பீஸ் பட்டர் சேர்த்துக்கலாங்க ரிச்னஸ்க்காக கொஞ்சமாக க்ரீம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு க்ரீம் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற மில்கே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா மேலே ஆடை மாதிரி வரும் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜாஸ்ஜஹான் வீடியோவுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அஸ்ஸலாமு அலைக்கும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்